ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஸ்போர்ட்ஸ் பற்றின செய்திகளை தெரிஞ்சுக்க தமிழ் கிரிக்கெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கிரிக்கெட்லேயே எந்த ஒரு ஆண்கள் கிரிக்கெட் அணியும் சரி, எந்த ஒரு பெண்கள் கிரிக்கெட் அணியும் சரி, செய்ய முடியாத ஒரு சாதனையை நியூசிலாந்து மகளிர் அணியானது செஞ்சுருக்காங்க. இப்போ நியூசிலாந்து மகளிர் அணிக்கும் அயர்லாந்து மகளிர் அணிக்கும் ஒன்டே மேட்ச் ஆனது நடந்துட்டு வருது. இதில் ஃபஸ்ட்டு ஒன்டே மேட்ச்சில் நியூசிலாந்து அணியானது 490 ரன்கள் எடுத்திருக்காங்க. எந்த ஒரு அணியுமே இவ்வளோ ரன்கள் வந்து ஸ்கோர் பண்ணது கிடையாது. நியூசிலாந்து அணியில் சுசி பேட்ஸ் 94 பாலில் 151 ரன்கள் எடுத்திருக்காங்க. ஜெஸ் வேட்கின் 59 பாலில் 62 ரன்கள் எடுத்திருக்காங்க. மேரி கிரீன் 77 பாலில் 121 ரன்கள் எடுத்திருக்காங்க. எமி சட்டர்வைட் 18 பாலில் 21 ரன்கள் எடுத்திருக்காங்க. எமிலா 45 பாலில் 81 ரன்கள் எடுத்திருக்காங்க. பெர்னடைன் 15 பாலில் 23 ரன்கள் எடுத்திருக்காங்க. இந்த மாதிரி நியூசிலாந்து அணியில் அதிரடியாக விளையாண்டுருக்காங்க. அடுத்து விளையாண்ட அயர்லாந்து மகளிர் அணியில் எந்த ஒரு வீராங்கனையுமே சரிவர விளையாடலை. அது மட்டும் இல்லாமல் அயர்லாந்து அணியானது 144 ரன்கள்லேயே ஆல் அவுட் ஆகிட்டாங்க. நியூசிலாந்து அணியோட வீராங்கனையான காஸ்பர் இவங்க வந்து 2.3 ஓவரில் வெறும் 17 ரன்களை மட்டும் விட்டு கொடுத்து 4 விக்கெட்களை கைப்பற்றியிருக்காங்க. இனியில இந்த மேட்ச்ல பாத்தீங்கன்னா நியூசிலாந்து அணியானது 346 ரன்கள் வித்தியாசத்துல இந்த மேட்சை சூப்பரா வின் பண்ணியிருக்காங்க. இதுக்கும் முன்னாடி கிரிக்கெட்லயே வந்து அதிகபட்ச ரன்கள் எடுத்த அணி அப்படின்னு பாத்தீங்கன்னா நியூசிலாந்து மகளிர் அணி தான். இவங்க வந்து 455 ரன்கள் எடுத்திருந்தாங்க. அந்த சாதனையை இப்ப நியூசிலாந்து மகளிர் அணியை வந்து முறியடிச்சிருக்காங்க. இந்த மேட்ச்ல பாத்தீங்கன்னா 490 ரன்கள் எடுத்து அந்த சாதனையை முறியடிச்சிருக்காங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.